அப்படியா தெரியலையே. அங்க வரைய அங்க ஓகே கேஷ், நம்ம வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இதோ பெருந்தரம் ஆர்டிஓ. இங்கே ஏதோ நம்ம ரெக்கார்டில் வந்து டிராஃபிக் ஃபைன் வந்து போட்டிருக்காங்களாம்மா. அண்ணன் செக் பண்ணிட்டு சொன்னார், இது மாதிரி 100 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்கடா உனக்கு, இன்னும் கட்டலையாடா அப்படின்னாரு. எப் ஃபைன் போடுறானுங்க, எப்படி போடுறானுங்க தெரியலையே. சரி கைஸ், அதை நான் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து திருப்பி லைனில் வரேன். ஸோ ஓகே கைஸ், அது வந்து ஒரு சின்ன ஃபைன் ஏதோ இருக்குது போல், டிராஃபிக் ஃபைனு அப்படின்னாங்க. அது இப்போ ஆன்லைன் வேறு ஒர்க் ஆகலையாம்மா. ஸோ அதனால் அந்த அண்ணன் பார்த்துட்டு வரேன். நீங்கள் முன்னாடி போயிட்டு கிரவுண்டில் போய் வெயிட் பண்ணுனாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் வந்து சந்தைப்பேட்டை அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் மக்களே வந்து உங்களுக்கு எஃப்சி பண்ணுறது, எட்டு போட்டு கட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து இங்கே நடக்கும். ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி வைங்களா. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எஃப்சி இது ரெனியூவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் ஒரு ஆப்ரேட்டர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம அதிகமாக அலைய தேவையில்லை. இல்லை நீங்கள் போய் தனியாக ஃபார்ம் வாங்கி அப்படி இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ அதுக்கு தான் கைஸ் நான் வந்து நம்ம அண்ணாக்கிட்ட தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் புது புது வண்டி போல், காரு பைக்கெல்லாம் ஏகப்பட்டது நிற்கிது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் மக்களே எங்களோட காரை கொண்டு வந்து நிறுத்தணும் எஃப்சி காட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை லாரி, எத்தனை பஸ் நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வண்டி அன்றைக்கி நிறுத்தியிருந்தது. அங்கே எல்லாம் எட்டு போட்டு கட்டிட்டுருக்குறாங்க. நம்ம போய் இந்த சீனை பார்க்கலாமா. அங்கே எல்லாம் எட்டு போட்டுட்டு எல்லாம் ரெடியாக எட்டு போட்டுருக்குறாங்க. நம்ம அங்கிட்ட போயிட்டு எட்டி பார்த்துட்டு வருவோமா. இங்கே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய வண்டி. நம்ம வண்டி சைடில் போட்டு இங்கே நிறுத்திருக்கேன், அந்த அண்ணன் வருவாங்க. இதெல்லாம் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிரைவிங் ஸ்கூல் மூலமா மூவ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இதெல்லாம் எதுக்கு நிற்கிது, இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நிற்கிது. நம்ம டிஆர்கேவும் கூடி சீக்கிரம் இப்படி தான் கைஸ் நிற்க போகுது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இங்கே பாருங்க, இங்கே தான் எட்டு போட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், இந்த பேட்ச் முடிஞ்சது போல். அந்த க்ரீன் கலர் சட்டை வந்து நம்ம ஊருக்கார் தான், ஒரு சென்னை மலைக்காரர், விக்னேஷ் டிரைவிங் சொல்லுவார். அவரை எப்படி எட்டு வர்றாங்க. நான் வந்து எட்டு போட்டு பழக போது சூப்பர் இது ஸ்கூட்டர் இருக்குது தெரியுமா, ஸ்கூட்டர் சூப்பர் எஃபி, நம்ம பழைய விலாகில் காட்டியிருப்பேன். ஸோ அந்த வண்டியில் தான் வந்து நான் இதில் எட்டு போட்டேன். அதில் வந்து ஹேண்ட் கியர், காலில் கியர் கிடையாது, ஹேண்ட் கியர் வண்டி அது. இவங்க வந்து எட்டு போகுதுன்னு சொல்கிற வரையும் இவங்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அவங்க போயிரு அப்படின்ட்டாங்களா, அவ்வளோதான் அவங்க ஓகே செலக்டட்.
பார்த்தீங்களா, அது ஜாலியாக போகுது. நீங்களும் இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும்னா எட்டெல்லாம் போட்டு பழகணும் மக்களே. நாங்கள் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி முன்னாடியே ரெண்டு கல் எடுத்து வச்சுட்டு இதில் சுற்றி போடுறா சுற்றுறா சுற்றுறான்னு ஒரு வீட்லேயே நாங்களே ப்ராக்டிஸ் எடுப்போம். ஸோ இது அப்படியே தான் போயிட்டுருக்கோம், செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். எனவே இன்றைக்கி ஏகப்பட்ட வண்டி வந்திருக்குது நம்மளது வந்து எஃப்சி, இதெல்லாம் எஃப்சி கட்டுறதுல தான் இருக்கும். இதெல்லாம் இத்தனை வண்டி நிற்கிது பார்த்தீங்களா மக்களே. ஸோ நமக்கு வந்து ஆர்எக்ஸ் இந்த டைம் எஃப்சி பண்ணுறேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஜம்முன்னு இருக்கும், அதுக்கெலாம் நம்ம புது பைக் எடுத்துருவோம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஷோ கேஸ் மாதிரி வீட்டில் நிற்க வேண்டியது தான். அதேமாதிரி பொல்யூஷன் டெஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னதாக கிளிப் ஆட் பண்ணேன், இன்றைக்கி வர்றதே லேட்டாக வந்துட்டேன்ட்டு அவசர அவசரமாக வந்தேன் நான். ஸோ அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஸ்மோக் டெஸ்ட் எடுத்தாங்க. ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு சரி இது எஃப்சி பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டைம் இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம போய்ட்டு இந்த மற்ற சேனலுக்கு வீடியோஸ் வேறு எடுக்கணும். ஸோ பார்ப்போம். ஓகே யஷ், நம்ம அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்படியே க்ளோஸ் பண்ணுறேன் நான் அவ்வளோ. ஓகே யஷ், அவ்வளோதான் வந்து எஃப்சி முடிஞ்சது, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. அது ஏன்னா நாளைக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறேன்ட்டு தான். இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான சமாச்சாரத்தெலாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே கேஷ், அவ்வளோதான் ஒரு 5 நிமிஷத்து வேலை டப்புன்னு முடிஞ்சுது. நம்ம டிரைவிங் ஸ்கூலில் அந்த அண்ணா வந்து நேராக வந்தாங்க, சேஸ் நம்பர் செக் பண்ணாங்க, அப்புறம் வண்டி கலர்லாம் செக் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா டிரைவிங் ஸ்கூல் இந்த எல்போர்டில் ஒருத்தர் ஏறி உட்கார்றாரு, அவர் தான் மக்களை செக் பண்ணார். நம்ம வண்டியில் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, பம்பர் லைட்டாக துரு பிடிச்சிருக்குது, புது பம்பர் மாற்றிடுங்களேன், இப்படியே வச்சுட்டு ஓட்டிங்கன்னா சேஃப்டி இல்லைங்க அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்னது கொஞ்சம் வாஸ்தவம் தான். அந்த பம்பர் வந்து போன டைமே கிராஷ் ஆகி கீழே விழுந்து அதை திருப்பி ரீவெல்டு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனிவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எஃப்சி கம்ப்ளீட் ஆயிடும் மக்களே. தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோப்ரோவில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எந்தளவுக்கு ரெக்கார்டாக போகுது அப்படின்றது தெரில. ஸோ போயிட்டே வந்து என்னென்ன செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட புக்கு பேப்பர்லலாம் எல்லாம் சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, வண்டி என்ன கலரில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க, தென் வண்டியோட இயர் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே வண்டியில் எதனா வந்து ஸ்டிக்கர் போயிருக்குதா, இல்லை எதனா துரு பிடிச்சிருக்குதா, இல்லை பல பலன் இருக்குதா, இந்த சைடில் லோகோவில் இருக்குங்களா யமஹா RX 135 அதெல்லாம் இருக்கா உடஞ்சிருக்குதா, டோரில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சும்மா ஒரு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தான், ஓட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறது இல்லை. மேபி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி நிற்கிறதுனால அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதில்லை போல். ஸோ வண்டி பக்காவாக இருக்கணும், ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகணும், ஐடியில் ஓடணும், பக்காவாக இருந்ததுன்னா சூப்பர், உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா வந்து எஃப்சி வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு தள்ளி போடுவாங்க, டேட் தள்ளி போட்டு ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு வந்தால் தான் எஃப்சி கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இப்போ நம்ம நேராக வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இங்கே வேறு என்ன வேலை இருக்குது, வேறு ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம டிஆர்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம புது வண்டி எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நான் வந்து ஹெக்டிக்கான ப்ராசஸ்ஸு, நாம் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக நிறுத்தி செக் பண்ணி அவங்க எதுக்கு என்ன ஏது எல்லாம் கேட்பாங்க. இதுவே வந்து ஷோரூம்கார பீப்புள்கிட்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸோ அவங்க வந்து டக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் என்னோடய டிஆர்கே வந்து நான் ஷோரூம்லேயே நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கு உண்டான பேமெண்டெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டேன். ஸோ அதனால் நமக்கு அந்த ப்ராசஸ் தலைவலி வந்து ஓவர். நீ போயிட்டு நான் அந்த வீடியோ வேறு எடிட் பண்ணணும், அந்த வீடியோ வேறு போய் பப்ளிஷ் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. 3 டன்னா சாரி.
பார்த்தீங்களா போலீஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹெல்மெட் போடாதவங்க, மாஸ்க் போடாதவங்களுக்கெல்லாம் பிடிச்சி ஃபைனு, அப்படிலாம் அடிச்சுலாம் அப்படின்ட்டு ஃபைன் போடுவாங்க. ஸோ ஓகே எஸ் அவ்வளோதான். திருப்பி நான் வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த எஃப்சி பற்றி அவ்வளோதான், ஒரு இல்லை சும்மா இன்ஸ்பெக்ஷன் தான் மேக்ஸிமம். நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணுற விஷ்ணுவுக்கு இருந்தானா பார்த்துட்டு போவோம், அப்படி இல்லைன்னா நேராக நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணுறேங்க. திருப்பி நான் எதனா இன்ட்ரெஸ்டிங்கான திங் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து நான் ரிப்பீட் வரேன் விலாகுக்குள்ளே. ஸோ டாட்டா பாய் பாய் மக்களே.